ஹலோ எவ்ரி ஒன் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பெண் வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிறது எத்தனை நாளில் வந்து தெரிஞ்சுக்கலாம் எத்தனை நாளில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிற வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கறத வந்து எத்தனை நாளுக்கு அப்புறமா வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறமா வந்து ஈஸியாகவே வந்து தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் வந்து யூரின் டெஸ்ட் எடுக்கும்பொழுது வந்து ஈஸியாகவே தெரியும் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து தெரியுமா தெரியாத அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வந்து தெரிஞ்சுக்கலாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது நாளே வந்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது சில பேருக்கு வந்து பாசிட்டிவ் வந்து கிடைக்குங்க இது வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது வந்து பாசிட்டிவ் வந்து வரலாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முப்பது நாளில் கூட வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இல்லை முப்பத்தஞ்சு நாளில் கூட வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறமா தான் வந்து தெரியும் அண்ட் நான் எப்போ வந்து செக் பண்ணி பார்த்தேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேர்ட்டி ஃபைவ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேங்க எனக்கு வந்து பாசிட்டிவ் வந்துச்சு ரெண்டு கோடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருந்துச்சு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட் டேலே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு கோடு டார்க்காகவும் ரெண்டாவது கோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக வந்து இருந்துச்சுங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான அறிகுறி பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து திரும்ப வந்து ஒன் வீக் கழிச்சு எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து டார்க்காக இருந்துச்சுங்க இது ஏன் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து கரு தங்குறது வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து தங்கிடும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டிலே ஆகும் ஸோ இதுதாங்க இதுக்கான காரணம் அதாவது நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து லாஸ்ட் மந்த் பீரியட் டேட் வந்து கொடுப்பீங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரு டேட் எப்போது அப்படின்னு வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ வந்து சீக்கிரமாக வந்து கரு தங்கிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் டேட்லேருந்து ஒரு டென் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கரு தங்குன டேட் வந்துருக்கும் இதே வந்து ரொம்ப வந்து டிலேவாக வந்து கரு தங்கியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பீரியட் டேட்ஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து கரு தங்கின டேட் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் போல் இருக்கும் ஸோ இதனால தாங்க வந்து இந்த மாதிரி வந்து லைட்டாக தெரிகிறதுக்கும் டார்க்காக தெரிகிறதுக்கும் காரணம் ஓகே இப்போ வந்து எத்தனை நாளில் வந்து பார்த்தா நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வந்து முதல்ல வந்து கார்டு வந்து போட்டு வந்து பார்க்கும்பொழுது அதாவது வந்து யூரின் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கும்பொழுது எத்தனை மணிக்கு வந்து பார்க்கணும் எப்போது வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து தூங்கிட்டீங்க நீங்கள் வந்து நாளைக்கு பார்க்க போகிறீங்க ஆக்சுவலி வந்து ஒரு பிளான் வந்து நம்ம வந்து வச்சுருப்போம் ஸோ இந்த மாதிரி டேட்டில் இந்த டேட்டில் தான் வந்து பார்க்கணும் நல்ல நாளில் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு பிளானில் கூட இருப்போம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நாளைக்கு நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து தூங்கிட்டீங்க ஸோ நாளைக்கு மார்னிங் அதாவது இயர்லி மார்னிங் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூரின் அதில் வந்து செக் பண்ணி பார்க்கணுங்க அதில் வந்து செக் பண்ணி பார்த்தா தான் நல்லா வந்து தெளிவாக தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக்கோ இல்லை ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கோ நீங்கள் எழுந்துருச்சு நீங்கள் அப்போ வந்து யூரின் வந்து கொஞ்சம் வந்து சாம்பிள் எடுத்துகிட்டு அதில் வந்து செக் பண்ணி பார்க்கணுங்க கொடுத்துருக்க கார்டில் ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் வந்து போட்டு அதில் போட்டிருப்பாங்க எவ்வளோ போடணுன்னு ஸோ ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து தெரிய ஆரம்பிச்சிருங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகும் அதுக்காக வந்து நீங்கள் வந்து வரலை அப்படிங்க வந்து எடுத்துக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது இப்போ வந்து உங்களுக்கு வந்து வரலை ரிசல்ட் வரலைன்னா நீங்கள் வந்து திரும்ப ஒரு டென் டென் டேஸ்க்கு அப்புறமா வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் நானுமே வந்து பார்த்திங்கன்னா இயர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்து செக் பண்ணி பார்த்தங்க பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சிச்சு பட் இருந்தாலும் ஒரு இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக் போல் திரும்ப எடுத்து நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கிடச்சிச்சிங்க ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகே இப்போ வந்து எத்தனை மணிக்கு வந்து பார்க்கணும்னா இது வந்து எத்தனை நாளில் வந்து பார்த்தா வந்து தெரியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம் டியூப்பில் வந்து கரு தங்கிருக்கா அப்படிங்கிறது நமக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ நாற்பத்தஞ்சு நாளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்அப் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு வந்து டியூப்பில் இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியும் பட் அதுக்கு முன்னாடியே வந்து எப்படி தெரியும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூப்பில் இருக்கும்பொழுது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டியூப்பில் வந்து இருக்காது ஒரு சில பேருக்கு வந்து ரேராக வந்து இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூப்பில் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அடி வயட்ல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வலி வந்து ஏற்படுங்க இந்த வலி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாளுக்கு பிறகு வந்து ஏற்படலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு முப்பது நாள்களுக்கு பிறகு அதாவது வந்து உங்களுக்கு பீரியட் டேட்டுக்கு அப்புறமா நான் வந்து சொல்கிறேன் லாஸ்ட் மந்த் பீரியட் டேட்டுக்கும் அடுத்த மந்த்து நெக்ஸ்ட் மந்த்து நான் சொல்கிறேன் அந்த மந்த்து பீரியட் டேட்டுக்கு அப்புறமா இந்த மாதிரியான வழி வந்து ஏற்பட்டால் நீங்கள் வந்து உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது நல்ல விஷயம் நான் சொல்லுவேன் ஏன்னா டியூபில் வந்து இந்த மாதிரி வந்து கரு வந்து தங்கியிருந்தால் அது வந்து வெடிச்சிடும் வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோராகவே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏற்படாது ஒரு சில பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஏற்படலாம் இது நான் எப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ அதனால் நான் வந்து சொல்கிறேன் ஸோ வந்து பெயின் இருந்தால் மட்டுந்தான் வந்து அவங்களுக்கு வந்து டியூப்பில் இருக்குன்னு அர்த்தம் இல்லை பெயின் இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து டியூப்பில் இருக்கலாம் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கடுகு சைஸில் தான் இருக்கும் நம்மளே வந்து சொல்லுவோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா நமக்கே வந்து தெரியாமல் இருக்கலாம் பெயின் இல்லாமல் இருக்கும் பொழுது ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா கண்டிப்பாக போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கறது ஒரு நல்ல விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கவன் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெளிக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற நிறைய பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவு செஞ்சு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்